Hi friends, welcome to Priya's Madhuri Karanga Samayal. இன்னைக்கு என்ன ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னொரு சேனல் மீ அண்ட் மை லைஃப், அதில் வந்து டெய்லி பண்ணிக்கக்கூடிய சிம்பிள் மேக்கப் லுக், ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவும் இல்லாமல் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸில் ஒரு நீட்டான மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கான ரெசிபி என்ன அப்படின்னா எள்ளு பொடி. இந்த எள்ளு பொடி வந்து இட்லி தோசையோட தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் நல்ல சூடான சாதத்தோட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் கடுகு கருவேப்பிலை நிலக்கடலை எல்லாம் தாளிச்சிட்டு அதை வந்து இந்த பொடியோட சேர்த்து கலந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க, இந்த சுவையான எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ 50 கிராம் கருப்பு எள்ளு வந்து நான் சேர்க்கிறேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு கிட்ட வெள்ளை எள்ளு இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து மிதமான சூடில் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த எள்ளு வந்து கொஞ்சம் வறுபட்டதும் வாசனை வர ஆரம்பிக்கும், அதே நேரம் கொஞ்சம் படப்படன்னு வெடிச்சு வர ஆரம்பிக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா கருகி போயிடும். அதனால் மிதமான சூட்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மாதிரி படப்படன்னு வெடிச்சு வர ஆரம்பிப்போம். இப்போ அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது 100 கிராம் உளுந்தை சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இதுலேயுமே வந்து நம்ம எண்ணெய் சேர்த்து வறுக்க போகிறது கிடையாது. கருவேப்பிலை ஒன்றை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் தான் வறுத்தெடுத்துக்க போகிறோம். உளுந்தும் அதே மாதிரி தான், லேசாக அதோட நேரம் மாற ஆரம்பிக்கும், கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம இதை தனியாக எடுத்துடலாம். இப்போது இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பருப்பு எள் இதுலெல்லாம் வந்து எண்ணெய் விட்டு வறுத்தெடுத்தீங்கன்னா அந்த பொடி வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது, அந்த எண்ணெயோட காரல் ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கருவேப்பிலை ஒன்றை தவிர்த்து மற்ற இதுலேயுமே எண்ணெய் சேர்க்காமலே வறுத்தெடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து சீக்கிரமாக வறுபடணும் அப்படின்றதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துடாதீங்க, அந்த கரெக்டான பக்குவம் வந்து கிடைக்காது. இது வந்து நான் முக்கியமாக யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் குக்கிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடியெல்லாம் அரைச்சி வைக்கும்போது எப்போவுமே வந்து சீக்கிரமாக வறுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க. இந்த டேஸ்ட்டே வந்து நம்மளுக்கு மாறி போயிடும். இப்போது உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் வறுத்தெடுத்துக்கலாம். இதோட கலர் வந்து லேசாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு. அடுத்துதான் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். 12 மிளகாய் வத்தல் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில் பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தல் வந்து ரொம்ப நேரம் வறுத்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துட்ருக்கணும்னு கிடையாது, சும்மா லேசாக அந்த சூடிலே வறுத்தெடுத்துக்கிட்டால் போதும், கலர் மாறணுன்ற அவசியம் இல்லை. இப்போது மிளகாய் வத்தலும் வறுபட்டுருச்சு. இப்போது 2 ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம், இதுவே போதும். இதில் வந்து ஒரு 4 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். காஞ்ச கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, எண்ணெயே விடாமல் அந்த சூடிலே வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ எங்கிட்ட பச்சை கருவேப்பிலை இருக்கிறதுனால ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்தெடுத்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து நல்லா மொறுமொறுன்னு வரணும், அந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த சூடிலே வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும், அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு
அரைச்செடுத்துக்கலாம். இது வந்து நீங்க ரொம்ப நைஸா அரைக்கணும் அப்படின்னாலும் அரைச்சுக்கலாம், இல்ல லேசா குறகுறப்பா இருக்க மாதிரி வேணாலும் அரைச்செடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் லேசா குறகுறப்பா இருக்க மாதிரி அரைச்செடுத்துக்க போறேன். பாருங்க நல்லா கமகமன்னு அந்த எள்ளோட வாசனையோட டேஸ்டியான எள்ளு பொடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.